குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே தினம் தினமல நாயர்களுக்கு வணக்கம் வணக்கம் நேற்று முதலமைச்சர் வெளிநாடு பயணத்திற்கு ஃபிளைட்டில் சென்றார் அந்த பிளைட்டில் வெடிகுண்டு அப்படின்னு மெயில போட அந்த மெயில லேட்டா அதிகாரிகள் கட்டிட்டு இருந்திருக்காங்க அதிகாரிகள் விவரங்களை பார்க்கலாம் தமிழ்நாட்டின் ரயில்வே திட்டங்களுக்கு நீங்க நிதி ஒதுக்க அதனால நாங்க ஆயிரத்தி ஒரு ரூபாய் உங்களுக்கே அனுப்புறோம் அப்படின்னு அனுப்பி ஒரு போராட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உலக மக்களுக்கு ஒரு புதுமையான வேலை வாய்ப்பை அறிவித்திருக்கிறது உத்தரப்பிரதேச அரசு எங்க ஆட்சியை புகழ்ந்து நீங்க ட்விட்டர் பேஸ்புக் இன்ஸ்டா அப்படிலாம் யூடியூப் அப்படிலாம் போட்டீங்கன்னா ஒரு எட்டு லட்சம் ரூபாய் தருவான்னு சொல்லியிருக்கிறாங்க பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகளுக்கு பத்து நாட்கள் வெறும் பத்தே நாட்கள் மரண தண்டனை கொடுக்கும் விதமான சட்டத்தை அடுத்த வாரம் அடுத்த வாரமே கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அரோகரா போட்டவங்க அடுத்து செல்லாத்தா செல்ல மாறியாத்தா அப்படின்னு அம்மன் மாட நடத்த தயாராக இருப்பதாக முன்னாள் மத்திய இணையமைச்சர் ஜெகத் ரச்சகன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டத்தின் மூலமாக எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் சொத்துக்களை பறிமுதல் பண்ணி தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் அவரமா கட்டிருங்க சங்கத்தில இருந்து எடுத்து கட்டுங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க அமலாக்கத்துறை இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது சைட்லைட்ஸ் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா சேஃபாக சென்றடைந்தார் இப்படி நம்ம தமிழ்நாடு மாதிரி வேசி சட்டையா இல்ல கோட் சூட் அப்படியா தம்பி கோட் என்ன நீ செக்கடு சட்டு இல்ல எடப்பாடி ஐயா போனப்ப இதெல்லாம் கிண்டல் பண்ணாங்கோ இதை எப்படி சொல்லுவாங்க தெரியாது இடத்திற்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்கணும் ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்ற மாதிரி இது வந்து நம்ம இது வந்து விமர்சனமோ இதை வந்து வேற மாதிரியா விமர்சிக்கிறதுக்கே ஒண்ணு இல்லை எந்த இடத்துல எப்படி பார்த்து அமெரிக்கா இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டின் ஸ்டாலினை பார்க்க போகிறது திமுக ஒரு அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அப்போ ஒரு குழு வெளிநாடு போச்சு அப்ப பாத்தீங்கன்னா அமைச்சரா அப்போது அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜி வேட்டிலேயே கலக்கினார் எல்லாம் நிறைய பேர் போனாங்க ஆனா யாரை பத்தியுமே ஒண்ணுமே பேசல ஆனா அவரை பத்தி அங்க போய் தமிழ் தன்மானத்தோட நிக்கிறா பத்தி அப்படின்னா அவர் தான் பேசுபடலாச்சு தகவலாம் எடுத்து இது பரவாயில்லைங்க அன்றை எதிர்கட்சியில இருந்த ஸ்டாலின் அவர்கள் பேசினதை வந்து நீங்க எதுக்கு வெளிநாட்டுக்கு போறீங்க எல்லாம் கேட்டிருக்காங்க ஆர்பி உதயகுமார் இப்பயும் கேட்டிருக்காரு அது வேற கேட்டிருக்காங்களா அதெல்லாம் விட்டுருவோம் நம்ம அது போயிருவோம் பின்னா அவர் போன விமானத்துல வெடிகுண்டு அப்படின்னு சொல்லி மெயில் வந்திருக்கு வெடிகுண்டா ஆமா இந்த பள்ளிக்கூடத்துக்கு எல்லாம் வச்சாங்களா அவங்களா அதேதான் அவன் பாட்டுக்கு எங்கேயோ உட்காந்துட்டு இந்த இந்த ஆனியன் புரோட்டானா மெயில் புரோட்டான் மெயில் தானே ஆனியன் ரூட்டிங்கா அதுல வச்சுட்டு அதுல ஒரு ப்ரௌசரை ஓபன் பண்ணி அதுல இருந்து மெயில போட்டு அத இவங்க லேட்டர் அதாவது நல்லா செக் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்காங்க விமானம் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் போறதுனால பயங்கரமா தரவா செக் பண்ணிருக்காங்க ஆனா இந்த மெயில விமானம் புறப்பட்டதற்கு பின்னாடி தான் அந்த அதிகாரிகள் பார்த்துருக்காங்க ஸோ ஃபோர் ஹவர்ஸ் துபாய் போய் இறங்குற வரைக்கும் இருக்கணும் பொய்யா இருந்துணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க அப்படின்னு ரொம்ப இது பண்ணிருக்காங்க அப்புறமா சேஃபா போய் சின்ன சந்தேகம் ரொனால்டோ மெஸ்ஸி யாரோ ஒருத்தர் போட்டோ எடுத்தாங்களே இப்ப யார் எடுத்திருக்காங்க அதான் ஏற்படலாம் இருக்கு தம்பி வரும் அப்பப்பதான் டெய்லி பாரு டெய்லி ஒரு போட்டோ வரும் அதுக்கு ஒரு எஸ்டிடி அதாங்க ஹிஸ்டரி அது ஒன்று வரும் அதை உடனே உப சேனல்கள் துணை சேனல்கள் எல்லாம் வந்து அப்படியே ஹைப்ல கொண்டு போவாங்க எங்க இருந்தாலும் தலைப்பு செய்து நானாத்தான் இருக்கணும் அப்படின்றதுல தெளிவா இருக்கிறாங்க இல்ல இப்பதான் ஏறினாரு வண்டி அதுக்குள்ள என்னப்பா ஆரம்பமே அதகலமா இருக்கு குண்டு வெடிகுண்டு புரலையா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இப்போ ராஜ்நாத் சிங் ஐயா வந்து அமெரிக்கா போனாரு அவர் எஸ்ஐஜி ரைஃபிள் வாங்கிட்டு வந்தாரு அதுவும் எழுபத்தி நாலு ரைஃபிள்கு ஆர்டர் கொடுத்துருந்துருக்காப்புல ஐயா என்ன வாங்கிட்டு வருவாரு ஒரு நாட்டோட பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கிறவருக்கும் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராக இருக்கிறவருக்கும்

அந்த தொடர்வண்டி போக்குவரத்துல பெரிய அளவு நிதி வந்து தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கல அப்படின்னு கோவப்பட்டு காங்கிரஸ்னுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தமிழ்நாட்டு மாநிலத்துக்கு அதுவும் சதன் ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்ட நிதிக்கும் உலகத்திலேயே மிகப்பெரிய போக்குவரத்தை கொண்ட இந்தியா என்னப்பா ஓப்பனிங் மிகப்பெரிய தொடர் வண்டித்துறை துறை என்ன சொல்ல கூட இல்ல அதனால ஆரம்பிச்சோம் இப்போன்னா மத்திய அரசு கொடுக்குறது இது என்னன்னா தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கலை அப்படின்னு சொல்லி கோபப்பட்டு மக்கள் கிட்ட எல்லாம் காசு வசூல் பண்ணி அதை வந்து ஆயிரத்தி ஒரு ரூபாய் அஸ்வினி வேஷணவ் அவர்களுக்கு அதாவது ரயில்வே மந்திரி அவர்களுக்கு அனுப்பி இந்த பாருங்க நாங்களே உங்களுக்கு நிதி கொடுத்துருவோம் நீங்க எங்களுக்கு எப்போ கொடுக்க போறீங்க அந்த நிதி அவங்க திட்டத்தை கொடுத்துருவாங்க அப்படி சொல்லி கேட்டுருக்கிறாரு இன்னைக்கு என்ன ஒன்னூரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒடிசா சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் மேற்கு வங்காளம் இந்த நான்கு மாநிலங்களையும் இணைக்கக்கூடிய ரெண்டு புதிய வழித்தடம் மற்றும் ஒரு பல வழிக்கட ரயில்வே திட்டங்களுக்கு வந்து ஒப்புடன்

ரொம்ப வந்து கஷ்டமா இருக்குது நிதியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்க நிதி கொடுக்கலன்னு சொல்றீங்களே உங்க கட்சி நீர் கொடுக்கலன்றத பத்தி கேட்டீங்களா சீமானவர்கள் அந்த பக்கம் கேக்குறாப்ல ஹலோ வீக்கா இருக்கு இருங்க நான் அப்புறமா கட் பண்ணி கூப்பிடுறேன் அது நீர் கொடிலான்னு சொன்னாங்க அவங்களை பத்தி அட இருங்க கூப்பிடறங்க நீங்க பேசுறது கேக்குது நான் சொல்றல சிக்னல் கிடைக்கல அப்புறமா பேசுவோம் நிதி கொடுக்கறத பத்தி கேட்டீங்களா நீர் கொடுக்காத பத்தி பேசுவாங்க வைங்க கேட்காது கேட்காது தமிழகத்தை தவிர்த்து மற்ற மாநில செய்திகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அதிகப்படியா வர்றதுன்னு பார்த்தா உத்தரப்பிரதேசம் தான் நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க நோட் பண்ணலாம் இப்போ அண்டை மாநிலமான கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா இந்த நியூஸ விட

உத்தரப்பிரதேச அரசை பற்றி ஒரு புகழ்ந்து ஒரு புலவர் போல பாடுனீங்க அப்படின்னா யூடியூப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ எக்ஸ் தளத்திலையோ அதெல்லாம் வந்து உங்க சப்ஸ்கிரைபர் தகுந்த மாதிரி உங்களுக்கு பணம் கிடைக்கும் எட்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் அதிகப்படியா கொடுக்குறாங்க இது நீங்க உலகத்துல எந்த ஊழல் இருந்தாலும் நீங்க படலாடுறாங்க நான் கூட யோசிச்சுக்கிறேன் பேசாம சைட் பிசினஸ் பாட்டிங்க இதெல்லாம் ஒரு ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் வந்தா கூட நம்ம ஏதாவது இதெல்லாம் பண்ணுவாங்க

உத்தரப்பிரதேச ஹிஸ்ட்ரி அது ரெண்டாயிரத்தி பதினேழு படிக்காம போயிட்டு அப்படின்னு எல்லாருமே ரொம்ப அப்படியே மனசு ரொம்ப ரெண்டாயிரத்தி பதினேல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் யோகி என்ன எல்லாம் சொல்லி எடுங்கப்பா கூகுள் நினைச்சிட்டு போய் ஹிந்தி டு தமிழ் அப்படின்னு சொல்லி ட்ரான்ஸ்லேட்ல போட்டு எல்லா ஸ்டோரியையும் டிரான்ஸ்லேட் பண்ணி அதை இவங்க உடனே எடுத்து போட்டு ஐயா பாருங்க பாருங்க எனக்கு பாருங்க இரண்டு லட்சம் போட்டுட்டீங்க முறையே போட்டுருக்கீங்க அப்போயே சொல்லி அக்கொண்டிட்டியெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க அது என்ன நடைமுறைகள் என்ன இருக்குன்னு அதுக்கு தனியா ஒரு கமிட்டிய போட்டுருக்கான் அதாவது என்னன்னா அதுக்கு பரிசலிப்புத்துரு அப்படின்னா டுவெண்ட்டி போர் சமூக ஊடகங்கள் பார்வை என்ற மாதிரி ஒரு கமிட்டிய போட்டு அதுக்கு வந்து அமைச்சரை ஒப்புதல் குடுத்துருக்கு எவ்வளவு ப்ராப்பரா கொண்டு போறாங்க பாருங்க அதா நீங்க பாக்கணும் திராவிட மாடல் அரசு அடுத்து இதே வழி பின்பற்ற இப்படி உத்தரபிரதேசத்துக்கு போய் பயிற்சி எடுத்துட்டு வருவாங்க நம்ம எதிர்பார்க்க சும்மா சும்மா நீங்க விஞ்ஞான ஊடகம் எல்லாம் சொல்லக்கூடாது எங்களை விட ஒருத்தவங்க இருக்காங்க நாங்க பிற்காலத்துல நாங்க அத பயன் பின்பற்றி பயன் பெறுமாறு கேட்டு கொள்கிறோம் எதுங்க அமெரிக்கா போய்க்கிட்டு உத்தரபேசம் போங்க விஷயத்தை கத்துக்கிட்டு வருவீங்களா அதை விட்டு விட்டு கல்கத்தாவில் ஆர்ஜி கார் மருத்துவமனையில் மருத்துவ மாணவி கொல்லப்பட்ட விஷயம் அது வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய பிரச்சனை கிளப்பிச்சு உச்சநீதிமன்றம் தானாக வந்த வழக்கெல்லாம் எடுத்தாங்க இப்போ வந்து கிட்டத்தட்ட மம்தா பானர்ஜி அவர்கள் பெரிய அழுத்தத்திற்கு பிறகு அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க அது என்னன்னா இன்றைக்கி வந்து திரிணாமுல் காங்கிரஸ்லேயே மாணவரணி நிறுவப்பட்ட தினமா அதை வந்து நாங்கள் வந்து கொல்லப்பட்ட சகோதரிக்கு அர்ப்பணிக்கிறோம் அதனால் நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அது என்ன முடிவு அப்படின்னா இந்த ஒரு வாரம் கழித்து வந்து சட்டப்பேரவை கூடும் மேற்குவங்கத்துடைய சட்டப்பேரவை கூடும் அதில் வந்துட்டு பாலியல் வன்முறைகளுக்கு வந்து பத்து நாள் தண்டனை அது மரண தண்டனை கொடுக்கிற மாதிரியான சட்டத்தை நாங்கள் கொண்டு வர போறோம் நாங்கள் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா எப்படி ஆளுநருக்கு ஆளுநர் அனுமதி கொடுக்க மாட்டாரு அப்புறமா நாங்கள் ஆளுநர் மாளிகையில் போய் உட்கார்ந்து எப்படியாவது போராட்டம் பண்ணி இதை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இது வந்து ஏடிக்கு போட்டியா இருக்கு இப்போ மேற்கு வங்க மாநிலமே கொந்தளிச்சு கிடக்குது மாணவர் அமைப்புக்கு ஏதோ ஆதாரப்பூர்வமான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு தகவல் கிடைச்சிருக்கிறதுனால அவங்க தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபடுறாங்க குற்றவாளிகளை காப்பாற்றும் முயற்சியில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஈடுபடுகிறார் அப்படின்ற குற்றச்சாட்டை வெளிப்படையாக முன்வைக்கிறாங்க அவங்க அது போன்ற சம்பவங்கள் அங்கே நடக்குதா அந்த நம்பிக்கை ஊட்டு விதமான நடவடிக்கை இவங்க எதுவுமே செய்யாமல் குற்றவாளிய பத்து நாள்ல இவங்க தான் அந்த குற்றவாளி சொல்லி எப்படி நிரூபிக்க முடியும் அதுவே மிகப்பெரிய கேள்வி ஒரு வழக்கு விசாரணை அப்படின்னா இப்போ உண்மைகின்றியும் சோதனைகள கூட அவர் பல திடுகிடும் தகவல்கள் அந்த குற்றவாளி சொன்னதாக சொல்லப்படுது நான் போகும்போதே அவங்க பிணமாக இருந்தார்கள் அப்படின்ற ஒரு தகவல் அவர் சொல்கிறாப்புல இப்போ இதெல்லாம் ஆராய்ந்து முடிவுகள் தெரியிறதுக்கே பத்து நாட்கள்ன்றது எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் இப்போ அதாவது மேற்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனையில் கொலை செய்யப்பட்டவர் அது எவ்வளவு கொடூரமாக நடந்தது அப்படிங்கிற அதில் உண்மை கண்டறிவதற்கான முனைப்பை காட்டாமல் பாஜகவோடு சண்டை ஓரளவு தான் எனக்கு நீ சொல்லிட்டல பத்து நாளாக தூக்கில போகிற அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இதில் எப்படி என்ன இடத்துல ஒரு தவறானவர்கள் தூக்கில் போட்டால் அது எப்பேற்பட்ட பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அவங்க ஒரு முதலமைச்சராக பொறுப்புணர்வு இருந்து அவங்க எடுத்துக்கலையே அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது சமீபத்தில் மாணவர் அமைப்பினர் வந்து அந்த தலைமைச் செயலகம் இருக்கக்கூடிய அந்த ஹவுரா பிரிட்ஜு உலக புகழ் பெற்றது அந்த இடத்துலையுமே அப்படியே ஆகி நின்று ஒரு பெரிய பிரச்சனையா மாறிட்டு இருக்கு பேரணி போனாங்க போகும்போது ஒரு பெரிய தள்ளு முள்ளு அதோட சேர்ந்து ஒரு கலவரம் மாதிரியான ரெண்டு பக்கமுமே அடிதடி ரகலை ஆமா ஒரு மாதிரி கலவரமா இருக்கு எப்படி பங்களாதேஷ் எப்படியோ அது மாதிரி மேற்கு அங்கமும் மாறிடுச்சு யாரும் மாதிரி இருக்கு ஆனா இது ஆளாளுக்கு வேற மாதிரி அரசியல் சாயம் பூசுறாங்க பட் நீங்க அங்கிருந்து வர தகவலே பாருங்களேன் ஏதோ ஆ இதை போட்டுரு இந்த தகவலை கொடு அந்த தகவலை கொடுங்கன்னு சொல்லி அப்படித்தான் தகவல்கள் வருதே தவிர முழுமையா என்ன நடக்குது அப்படின்ற லைவ் கமெண்ட் நம்ம கிட்ட வர மாட்டேங்குது நீங்க தகவல்கள் இருந்தே தெரிஞ்சுக்கலாம் சோ அங்க மேற்கு வங்கத்துல

ஒரு துறையை பாத்துக்கொள் அப்படின்னு சொல்லி விட்டா அவர் அங்கேயே தான் குடியிருக்காரு அதுக்கேனே பொறந்த மாதிரி ஆயிட்டாருன்ற மாதிரி லெவலுக்கு போயிட்டாங்க இதோ வந்து சரி இதெல்லாம் என்ன தப்பு இருக்கு நம்ம எல்லாரும் அப்படியே சரி படிச்சிட்டு போறாரு அவர் பார்த்தயா பாத்துக்கு சொன்ன இடத்துல நீ கோயிலேயே குடியிருக்கிறியா நீ அப்படிங்கற மாதிரி அவரு அவர் ஒரு மாதிரி கலக்கமடையறாரு சொல்லபோனால் பட்டியல் சமூகத்தைச் சார்ந்த மக்களுக்கான தீண்டாமை அப்படிங்கிறது கோவில்கள்ல இன்னமும் நிறைய இருக்கு பல கோவில்கள்ல அவங்க தேர் வடம் பிடிக்க முடியாது சில கோவில்களுக்கு உள்ளே இன்னும் போக முடியல சில கோவில்களை பரிவட்டம் கட்ட முடியல சில கோவில்கள் வந்து அந்த தேர் பவனி வர்றது அந்த பட்டியல மக்கள் இருக்கக்கூடிய தெருவில் வரது அப்படின்னு சொல்லி எத்தனை கோவில்கள் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டை போட்டு போட்டிருக்காங்க இப்போ நீங்க சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் ஏன் நேரடி அங்க போகல கலைஞரும் தாய் நூல் வெளியீட்டு விழாக்க போக தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் பழைய பழனி மாநாட்டுக்கு தெரியாது கேட்டுட்டாங்களே கேட்டாங்க என்ன இப்ப வந்து இந்துக்களுக்கான சார்பு நிலையை திமுக எடுக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது இது வந்து சமூக நீதி பேசக்கூடியவர்கள் எப்படி இந்துக்களுக்கு சாதகமாக அந்த தீர்மானங்கள் பன்னெண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க பாடத்திட்டத்தில் வைக்கிறீங்க அதெல்லாம் எப்படி வர முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க சார்பாக நடத்தக்கூடிய பள்ளிகள்ல இருந்து வரக்கூடிய மாணவர்கள் வச்சு கந்தசஷ்டி பாராயணம் பண்ணணும் அதுவும் கேட்கறாங்க பண்றது என்ன நடக்கும் அப்படின்னா அடுத்ததாக உலக இயேசுநாதர் மாநாடு அப்படின்ற மாதிரி

குபேரனுக்கே வந்து போட்டியிடக்கூடிய அப்படியே ஒரு பெரிய என்ன சொல்றது பெரிய செல்வந்தர் அவர் அதானி கூட வந்து எடுக்கிறாப் நினைக்கிறேன் இல்லை 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 நம்ம தான் ஆழ்வார்கள் ஆய்வு மையத்தினுடைய தலைவர் அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மத்திய முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ஜெகத் ரச்சகன் அவர்கள் அவர் வந்து நிறைய சொத்துக்களை சேர்த்துட்டாரு வருமான வரி ஏய்ப்பு செய்து விட்டாருன்னு ஏற்கனவே அமலாக்கத்துறை ரைடுலாம் பண்ணாங்க அதிலும் குறிப்பாக அவருடைய இன்ஸ்டியூஷன்ஸில் வந்துட்டு போலியான பில் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தது அதன் அடிப்படையில் ஒரு எண்பத்தொம்பது கோடி ரூபாய்

அவர் அந்த சங்கத்தில இருந்து எடுத்துக்கிட்டு மலேசியாவை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய பங்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவிகித பங்குகள் இல்லைன்னா என்ன மாதிரி சொல்றாங்க அது பாத்தீங்கன்னா பல கோடி ரூபாய் தாண்டும் பல நூறு கோடி ரூபாய் தாண்டும் அதை அவர் வாங்கிட்டு அதன் பிறகு தன்னுடைய மனைவி மகன் அப்படின்ற மாதிரி மாத்துறாரு இது எதுவுமே ஆர்பிஐ உடைய கைலன்ஸ் இல்லாமல் அந்நிய செலாவணிக்குள்ள வராமல்

இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் இது சைட்லைட்ஸ் நன்றி